இயேசுவின் பிறப்பு. அதிகாரம் 2. அந்நாட்களில் உலகமெங்கும் குடிமதிப்பு எழுதப்பட வேண்டும் என்று அகஸ்து ராயனால் கட்டளை பிறந்தது. சீரியா நாட்டிலே சிரேனியு என்பவன் தேசாதிபதியாயிருந்தபோது இந்த முதலாம் குடிமதிப்பு உண்டாயிற்று. அந்தபடி குடிமதிப்பு எழுதப்படும்படிக்கு எல்லாரும் தங்கள் தங்கள் ஊர்களுக்கு போனார்கள். அப்பொழுது யோசேப்பும் தான் தாவீதின் வம்சத்தானும் குடும்பத்தானுமாய் இருந்தபடியினாலே தனக்கு மனைவியாக நியமிக்கப்பட்டு கற்பவதியான மரியாளுடனே குடிமதிப்பு எழுதப்படும்படி கலிலேயா நாட்டிலுள்ள நாசரேத்தூரிலிருந்து யூதேயா நாட்டிலுள்ள பெத்லகேம் என்னும் தாவீதின் ஊருக்கு போனான். அவ்விடத்திலே அவர்கள் இருக்கையில் அவளுக்கு பிரசவ காலம் நேரிட்டது. அவள் தன் முதற் பெயரான குமாரனை பெற்று சத்திரத்திலே அவர்களுக்கு இடமில்லாதிருந்தபடியினால் பிள்ளையை துணிகளில் சுற்றி முன்னணியிலே கடத்தினாள். குடிமதிப்பு. அந்நாட்களில் உலகம் எங்கும் குடிமதிப்பு எழுதப்பட வேண்டும் என்று அகஸ்து ராயனால் கட்டளை பிறந்தது. தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவை இந்த உலகத்திற்கு அனுப்புவதற்கு ஏற்ற வேளை வந்திருக்கிறது. மேசியா பெத்லகேமிலே பிறப்பார் என்று ஏற்கனவே முன்னறிவிக்கப்பட்டிருக்கிறது. இந்த வசன பகுதியில் இயேசு கிறிஸ்து பிறந்த நேரம், பிறந்த இடம், பிறந்த சம்பவம் ஆகியவை தெளிவாக விவரிக்கப்பட்டிருக்கிறது. இயேசு கிறிஸ்து அகஸ்து ராயனுடைய ஆட்சி காலத்தில் பிறந்தார். ரோம பேரரசின் எல்லை பல தேசங்களுக்கும் விரிந்து பரவிற்று. ஆகையினால் ரோம பேரரசின் பரந்த எல்லையை குறிப்பதற்கு உலகமெங்கும் என்னும் வார்த்தையை லூக்கா பயன்படுத்தியிருக்கிறார். அக்காலத்தில் எல்லா தேசங்களுமே ரோம பேரரசின் ஆளுகைக்கு உட்பட்டிருந்தன. அக்காலத்து நாகரிகத்தில் ஒரு சில தேசங்கள் மாத்திரமே ரோம பேரரசின் ஆளுகைக்கு உட்படாமல் தனியாக ஆட்சி புரிந்தன. ஆயினும் தங்களுடைய வியாபாரம், பொருளாதாரம், தொழில் ஆகிய எல்லாவற்றிற்கும் அந்த தேசங்கள் ரோம பேரரசையே சார்ந்திருந்தன. இயேசு கிறிஸ்து பிறந்த சமயத்தில் ரோம பேரரசில் நான்காம் பேரரசனாகிய அகஸ்துராயனின் ஆட்சி காலம் சிறப்பாக நடைபெற்று வந்தது. அகஸ்துராயன் ஜூலியஸ் சீசருக்கு பின்பு ஆட்சி பொறுப்பை ஏற்றவன். இவனுடைய சுவிகார புத்திரன் கிமு 29 முதல் கிபி 14 வரையிலும் இவன் ஆட்சி புரிந்தான். இவனுடைய மறுபெயர் காயூஸ் அக்டோவியஸ். உலகமெங்கும் என்பது ஒரு உருவகச் சொல், அந்த பிரதேசம் முழுவதிலும் என்று பொருள்படும். தேசாதிபதியாகிய சிரேனியு. சீரியா நாட்டிலே சிரேனியு என்பவன் தேசாதிபதியாய் இருந்தபோது இந்த நாலாம் குடிமதிப்பு உண்டாயிற்று. இயேசு கிறிஸ்து பிறந்தபோது யூதா தேசமும் ரோம பேரரசின் ஆட்சிக்கு உட்பட்டிருந்தது. யூதா தேசத்தார் ரோம பேரரசுக்கு வரி செலுத்தி வந்தார்கள். மற்ற ஜனங்களைப் போலவே யூத ஜனங்களும் ரோம பேரரசுக்கு வரி செலுத்தி அவர்களுடைய ஆளுகைக்கு உட்பட்டிருந்தார்கள். வரியின் சுமை அதிகமாக இருந்ததினால் யூதர்கள் மிகவும் கஷ்டப்பட்டார்கள். இக்காலத்திற்கு 60 வருஷங்களுக்கு முன்பு ரோம பேரரசின் படைத்தளபதி பாம்பி எருசலேம் பட்டணத்தை கைப்பற்றினான். இயேசு கிறிஸ்து பிறந்தபோது யூதா தேசத்தில் சீரியா தேசத்தின் தேசாதிபதியாகிய சிரேனியு என்பவன் ஆட்சி புரிந்தான். யூத தேசத்தின் வரலாற்றில் இக்காலத்தில்தான் யூதர்கள் ரோம பேரரசுக்கு முதன் முறையாக வரி செலுத்த ஆரம்பிக்கிறார்கள். சிரேனியு என்பவனை குறித்து வேத பண்டிதர்களும் சரித்திர ஆசிரியர்களும் பலவிதமான கருத்து கூறுகிறார்கள். இயேசு கிறிஸ்து பிறந்த 10 அல்லது 12 ஆண்டுகளுக்கு பின்பே இவன் சீரியா நாட்டிலே தேசாதிபதியாக இருந்தான். கிமு 12 சிரேனியு ரோம பேரரசின் ஆலோசனை சங்கத்து உறுப்பினராக இருந்தான். இதன் மூலமாக தேசாதிபதியாக ஆவதற்கு தகுதியை பெற்றான். கிமு 12 முதல் கிமு 4 வரையிலும் ஆட்சி புரிந்த தேசாதிபதிகளின் பெயர்கள் தெரிய வருகிறது. கிமு 4 முதல் கிபி 4 வரையிலும் ஆட்சி புரிந்த தேசாதிபதிகளின் பெயர்கள் தெரியவில்லை. இந்த காலகட்டத்தில்தான் குடிமதிப்பு உண்டாயிற்று. சீரிய நாட்டிலே இக்காலத்தில் சிரேனியு என்பவன் தேசாதிபதியாக இருந்தான் என்று லூக்கா எழுதுகிறார். இந்த வாக்கியத்தில் முதலாம் குடிமதிப்பு உண்டாயிற்று என்பதை சிரேனியு என்பவன் தேசாதிபதியாய் இருந்ததற்கு முன்பு குடிமதிப்பு உண்டாயிற்று என்று மொழிபெயர்க்க வேண்டும்.
பெத்லகேம். இயேசு கிறிஸ்து பிறந்த காலத்தில் ரோம பேரரசு முழுவதிலும் பொதுவான அமைதி நிலவிற்று. ரோம பேரரசில் யானஸ் என்னும் தெய்வத்திற்கு ஒரு பெரிய கோவில் கட்டப்பட்டிருந்தது. ரோம போர் வீரர்கள் யுத்தத்திற்கு செல்லும் போது இந்த கோவிலில் வழிபட்டுவிட்டு செல்வது வழக்கம். யானஸ் ரோமர்களுடைய யுத்த தெய்வமாகும். இப்போது ரோம பேரரசில் பொதுவான அமைதி நிலவுவதால் யானஸ் தெய்வத்தின் கோவிலை ரோமாபுரியார் மூடிவிடுகிறார்கள். அதன் பின்பு இந்த கோவில் திறக்கப்படவில்லை என்று வரலாற்று ஆசிரியர்கள் கூறுகிறார்கள். யுத்த தெய்வமாகிய யானஸின் கோவில் மூடப்பட்ட சமயத்தில் சமாதான பிரபுவாகிய இயேசு கிறிஸ்து இந்த பூமியிலே அவதரிக்கிறார். சமாதான பிரபு நம்மோடு இருக்கும்போது யுத்தத்திற்கு அவசியமே இல்லை. இயேசு கிறிஸ்து பெத்லகேமிலே பிறக்கிறார். இயேசு கிறிஸ்து பெத்லகேமிலே பிறப்பார் என்று மீகா தீர்க்க தரிசனமாக கூறியிருக்கிறார். எப்பிராத்தா என்னப்பட்ட பெத்லகேமே, நீ யூதாவில் உள்ள ஆயிரங்களுக்குள்ளே சிறியதாயிருந்தும் இஸ்ரவேலை ஆளப்போகிறவர் உன்னிடத்தில் இருந்து புறப்பட்டு என்னிடத்தில் வருவார். அவருடைய புறப்படுதல் அநாதி நாட்களாகிய பூர்வத்தினுடையது. மீகா 5:2. இயேசு கிறிஸ்து பெத்லகேமிலே பிறப்பார் என்பதை யூத மார்க்கத்தின் பிரதான ஆசாரியரும் ஜனத்தின் வேதபாரகரும் அறிந்து வைத்திருந்தார்கள். கிறிஸ்துவானவர் எங்கே பிறப்பார் என்று ஏரோது ராஜா பிரதான ஆசாரியரிடத்திலும் ஜனத்தின் வேத பாரகரிடத்திலும் கேட்டபோது அவர்கள் ராஜாவுக்கு இவ்வாறு பதில் கூறுகிறார்கள். யூதேயாவில் உள்ள பெத்லகேமிலே பிறப்பார். அதேனென்றால் யூதேயா தேசத்தில் உள்ள பெத்லகேமே, யூதாவின் பிரபுக்களில் நீ சிறியதல்ல, என் ஜனமாகிய இஸ்ரவேலை ஆளும் பிரபு உன்னிடத்தில் புறப்படுவார் என்று தீர்க்கதரிசியினால் எழுதப்பட்டிருக்கிறது. மத்தேயு 2:5-6. யூத மார்க்கத்தின் தலைவர்களைப் போலவே சாதாரண ஜனங்களும் இயேசு கிறிஸ்து பெத்லகேமிலே பிறப்பார் என்பதை அறிந்து வைத்திருந்தார்கள். ஒரு சமயம் இயேசு கிறிஸ்துவின் பிரசங்கத்தை கேட்ட ஜனங்கள் அவரை குறித்து மெய்யாகவே இவர் தீர்க்கதரிசியானவர் என்றும் இவர் கிறிஸ்து என்றும் கூறினார்கள். தாவீதின் சந்ததியிலும் தாவீது இருந்த பெத்லகேம் ஊரிலும் இருந்து கிறிஸ்துவானவர் வருவார் என்று வேதவாக்கியம் சொல்லவில்லையா என்று கிறிஸ்துவின் பிறப்பை பற்றி ஜனங்கள் அறிந்திருந்தார்கள். பெத்லகேம் என்னும் பெயருக்கு அப்பத்தின் வீடு என்று பெயர். இயேசு கிறிஸ்து ஜீவ அப்பமாக இருக்கிறார். வானத்தில் இருந்து இறங்கி வந்த ஜீவ அப்பம் இயேசு கிறிஸ்துவே. ஜீவ அப்பமாகிய இயேசு கிறிஸ்து அப்பத்தின் வீடு என்று பொருள்படும் பெத்லகேமிலே பிறப்பது எல்லோரும் ஏற்றுக்கொள்ளக்கூடியதாக இருக்கிறது. பெத்லகேம் தாவீதின் நகரமாகும். தாவீது ராஜா பெத்லகேமில் பிறந்தவர். தாவீதின் குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவும் தாவீதின் நகரமாகிய பெத்லகேமில் பிறந்திருக்கிறார். சீயோனும் தாவீதின் நகரம் என்று அழைக்கப்படுகிறது. சீயோன் அதிகாரமும் ஆளுகையும் வல்லமையும் நிறைந்த இடம். ஆனால் இயேசு கிறிஸ்து சீயோனில் பிறக்கவில்லை. தாவீது பெத்லகேமிலே பிறந்தபோது மிகவும் ஏழ்மையான ஒரு குடும்பத்தில் பிறந்தார். ஆடுகளை மேய்க்கும் மேய்ப்பராக தன்னுடைய வேலையை செய்து வந்தார். இந்த ஊரையே தாம் பிறக்க வேண்டிய ஊராக மேசியா தெரிந்தெடுத்திருக்கிறார். இயேசு கிறிஸ்து தாழ்மையில் நம்மை தேடி வந்திருக்கிறார். சீயோன் அதிகாரத்திலும் செழிப்பிலும் சிறந்து விளங்கிற்று. இயேசு கிறிஸ்து அதிகாரத்தினால் ஆளுகை செய்யப்படும் சீயோனை தேர்ந்தெடுக்காமல் மிகவும் தாழ்மையான பெத்லகேமை தேர்ந்தெடுத்து அந்த ஊரிலே பிறக்கிறார். கன்னி மரியாள் இப்போது கர்ப்பவதியாக இருக்கிறாள். அவளுக்கு பிரசவ காலம் நெருங்கிற்று. இக்காலத்தில் உலகமெங்கும் குடிமதிப்பு எழுதப்பட வேண்டும் என்று அகஸ்து ராயனால் கட்டளை பிறந்திருக்கிறது. ரோம பேரரசின் ஆளுகைக்கு உட்பட்ட எல்லோரும் வரி செலுத்த வேண்டும் என்பதற்காக இந்த சட்டம் இயற்றப்படுகிறது. இதற்காக ரோம பேரரசின் ஆளுகைக்கு உட்பட்டவர்கள் எல்லோரும் தங்களுடைய வம்சத்தின் பிரகாரமாகவும் குடும்பத்தின் பிரகாரமாகவும் தங்கள் தங்கள் ஊர்களில் தங்கள் பெயர்களை பதிவு பண்ண வேண்டும். தன்னுடைய ரோம பேரரசில் எத்தனை பேர் இருக்கிறார்கள் என்பதை தெரிந்து கொள்வதற்காக அகஸ்துராயன் தன்னுடைய பேரரசில் குடிமதிப்பு எழுதப்பட வேண்டும் என்று கட்டளை பிறப்பித்திருக்கலாம். தன்னுடைய பேரரசின் பெருமையை உலகத்திற்கு அறிவிக்க வேண்டும் என்னும் நோக்கத்தில் அகஸ்துராயன் இந்த ஆணையை பிறப்பித்திருக்கலாம். தன்னுடைய பேரரசின் ஆளுகைக்கு உட்பட்ட ஜனங்களை சீராக நிர்வாகம் பண்ணுவதற்கு இந்த குடிமதிப்பு எழுதப்பட்டிருக்கலாம். அகஸ்துராயனால் குடிமதிப்பு எழுதப்பட வேண்டும் என்று கட்டளை பிறப்பிக்கப்பட்டவுடன் குடிமதிப்பு எழுதப்படும்படி ரோம பேரரசின் ஆளுகைக்கு உட்பட்டவர்கள் எல்லோரும்
தங்கள் தங்கள் ஊர்களுக்கு போகிறார்கள். இதனால் உலகம் முழுவதும் கஷ்டமும் பிரச்சனையும் உண்டாயிற்று. எல்லோரும் பிரயாணம் செய்கிறார்கள். முதியோரும் சிறியோரும் தாய்மார்களும் கர்ப்பவதிகளும் இந்த குடிமதிப்புக்கு விலக்கு கொடுக்கப்படவில்லை. ஆகையினால் பிரயாணம் பண்ண முடியாதவர்கள் கூட வேறு வழியில்லாமல் பிரயாணம் பண்ணி தங்கள் தங்கள் ஊர்களுக்கு போகிறார்கள். யோசேப்பு தாவீதின் வம்சத்தானும் குடும்பத்தானுமாக இருக்கிறான். கலிலேயா நாட்டில் உள்ள நாசரேத்து என்னும் ஊரில் வாசம் அணுகிறான். தாவீதின் சொந்த ஊர் பெத்லகேம். ஆகையினால் இவன் கலிலேயா நாட்டில் உள்ள நாசரேத் ஊரில் இருந்து பிரயாணம் செய்து யூதேயா நாட்டில் உள்ள பெத்லகேம் என்னும் ஊருக்கு வந்து தனது குடும்பத்தை பதிவு பண்ண வேண்டும். இதற்காக யோசேப்பு தனக்கு மனைவியாக நியமிக்கப்பட்டு கற்பவதியான மரியாளுடனே குடிமதிப்பு எழுதப்படும்படி பெத்லகேம் ஊருக்கு போகிறான். மரியாளின் பிரசவ காலம். கன்னி மரியாள் கற்பவதியாக இருக்கிறாள். யோசேப்பும் மரியாளும் பெத்லகேம் ஊருக்கு வருகிறார்கள். இவர்கள் குடிமதிப்பு எழுதப்படுவதற்காக இங்கு வரவில்லை என்றால் மரியாளுக்கு கலிலேயா நாட்டில் உள்ள நாசரேத் ஊரிலேயே பிரசவ காலம் நேரிட்டிருக்கும். ஆனால் மேசியாவோ தம்மை பற்றி முன் அறிவித்த பிரகாரம் பெத்லகேமிலே பிறப்பதற்காக கற்பவதியான மரியாள் பெத்லகேம் ஊருக்கு வருகிறாள். மனிதன் ஒரு காரியத்தை ஆரம்பித்து வைக்கிறான். தேவன் அதை தமது சித்தத்தின் பிரகாரமாக நிறைவேற்றி முடிக்கிறார். இயேசு கிறிஸ்து தாவீதின் சந்ததியில் பிறந்தவர். தாவீதின் வித்தாக இருக்கிறவர். ஆகையினால் தேவன் மரியாளை பெத்லகேமுக்கு அழைத்து வருகிறார். மரியாளும் யோசேப்பை போல தாவீதின் வம்சத்தையும் குடும்பத்தையும் சேர்ந்தவள். ஆகையினால் இருவருமே யூதேயா நாட்டில் உள்ள பெத்லகேம் ஊருக்கு குடிமதிப்பு எழுதப்படும்படிக்கு வருகிறார்கள். இயேசு கிறிஸ்து சர்வ ஆளுகை உடையவர். அவர் ராஜாதி ராஜாவும் கர்த்தாதி கர்த்தாவுமாக இருக்கிறார். ஆயினும் அவர் இந்த உலகத்தில் அவதரித்த போது தம்மை நியாயப்பிரமாணத்திற்கு உட்படுத்தி கொண்டார். இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில் பிறந்தபோதே அவர் ரோம பேரரசின் குடிமக்களில் ஒருவராக குடிமதிப்பு எழுதப்படுகிறார். ராஜாதி ராஜாவாகிய இயேசு கிறிஸ்து இந்த பூமியில் பிறக்கும் போது எல்லா ராஜாக்களும் அவரை பார்க்க வந்து தங்கள் காணிக்கையை செலுத்தி அவரை மேன்மைப்படுத்த வேண்டும். ஆனால் இயேசு கிறிஸ்துவோ தாழ்மையின் ரூபம் எடுத்து ரோம பேரரசுக்கு வரி செலுத்த வேண்டிய ஒரு சாதாரண குடிமகனாக இந்த பூமியில் அவதரிக்கிறார். இயேசு கிறிஸ்து பிறந்த சம்பவமும் மிகவும் எளிமையாக இருக்கிறது. அவர் மரியாளுக்கு முதற் பேரான குமாரன். யூதருடைய குடும்பங்களில் முதற் பேரான குமாரனுக்கு மிகுந்த சிலாக்கியம் கொடுக்கப்படும். இரட்டிப்பான ஆசீர்வாதம் அந்த குழந்தைக்கு வழங்கப்படும். ஆனால் இயேசு கிறிஸ்துவோ சாதாரண ஏழை குடும்பத்தை சேர்ந்த மரியாளுக்கு முதற் பேரானவராக பிறக்கிறார். சுதந்திரித்துக் கொள்வதற்கென்று மரியாளின் குடும்பத்தில் ஒன்றுமே இல்லை. தான் தாவீதின் வம்சத்தையும் குடும்பத்தையும் சேர்ந்தவள் என்னும் சிலாக்கியம் மாத்திரமே மரியாளிடத்தில் இருக்கிறது. இந்த சிலாக்கியத்தை மாத்திரமே இயேசு கிறிஸ்து சுதந்திரித்துக் கொள்ள முடியும். இதை தவிர உலக பிரகாரமான சம்பத்துக்கள் எதுவும் மரியாளிடத்தில் இல்லை. இயேசு கிறிஸ்துவுக்கும் சுதந்திரித்துக் கொள்ள உலக பிரகாரமான சம்பத்து எதுவும் இல்லை. குழந்தைகள் பிறக்கும் போது அதை நன்றாக பராமரிப்பது வழக்கம். யூதருடைய குடும்பங்களில் இதற்கென்று மருத்துவச்சிகள் இருப்பார்கள். பிறந்த குழந்தையை மெல்லிய துணியில் சுற்றுவார்கள். ஆனால் இயேசு கிறிஸ்து பிறந்த போதோ அந்த பிள்ளையை சாதாரண துணிகளில் சுற்றுகிறார்கள். குதிரையின் மீது ஏறி அமர்ந்து செல்லும் போது அதன் முதுகில் விரிக்கப்படும் சேணமாகிய சாதாரண துணியினால் இயேசு கிறிஸ்து சுற்றப்படுகிறார். பிறந்த குழந்தையின் கழுத்து நேராக நிற்காது. அதை துணியில் சுற்றி நேராக வைத்திருக்க வேண்டும். நீண்ட ஆயுசுள்ளவர் சிறு குழந்தையாக சாதாரண துணிகளில் சுற்றப்பட்டிருக்கிறார். யோசேப்பும் அவருக்கு மனைவியாக நியமிக்கப்பட்டு கற்பவதியான மரியாளும் பெத்லகேமுக்கு வந்தபோது அவர்கள் தங்குவதற்கு சத்திரத்திலே இடமில்லை. சத்திரத்திற்குள் வசதியான ஸ்தலம் இல்லாததினால் ஜனங்கள் பிரயாணம் பண்ணுவதற்கு விலங்குகளை பயன்படுத்துகிறார்கள். அவை கட்டப்பட்டிருக்கும் லாயத்தில் உள்ள முன்னணையில் இயேசு கிறிஸ்து கடத்தப்பட்டிருக்கிறார். இப்படிப்பட்ட சத்திரத்தில்தான் இயேசு கிறிஸ்து பிறக்கிறார். பிரயாணம் பண்ணும் யாத்திரிகர்கள் போகும் வழியில் சத்திரத்தில் தங்கிவிட்டு தங்களுடைய பிரயாணத்தை தொடர்வது போல இயேசு கிறிஸ்துவும் இந்த உலகத்தில் கொஞ்ச காலம் வந்து தங்கி ஊழியம் செய்துவிட்டு மறுபடியும் பரலோகத்திற்கு போவதற்காக வந்திருக்கிறார். சத்திரத்தில் யார் வேண்டுமானாலும் தங்கலாம்.
சத்திரம் எல்லோரையும் வரவேற்கும். அதுபோலவே இயேசு கிறிஸ்து தம்மிடத்தில் வருகிற எல்லோரையும் அன்போடு வரவேற்கிறார். சத்திரத்தின் வாசலில் அதன் பெயரை எழுதி யாத்திரீகர்கள் வரவேற்பது வழக்கம். இயேசு கிறிஸ்துவோ தம்முடைய அடையாளமாக தமது தெய்வீக அன்பை வெளிப்படுத்துகிறார். சத்திரத்தில் வருகிறவர்கள் பணத்தோடு வர வேண்டும். அவர்கள் தங்குவதற்கும் புசிப்பதற்கும் கிரயம் செலுத்த வேண்டும். ஆனால் இயேசு கிறிஸ்துவிடம் வருகிறவர்கள் பணமில்லாமல் வரலாம். ஜீவ அப்பத்தை இலவசமாக புசிக்கலாம். ஜீவ தண்ணீரை இலவசமாக பானம் பண்ணலாம். தமிழத்தில் வருகிற யாரையும் இயேசு கிறிஸ்து புறம்பே தள்ளமாட்டார். இயேசு கிறிஸ்து தொழுவத்தில் பிறந்திருக்கிறார். சத்திரத்தில் அவர்களுக்கு இடம் இல்லாதிருந்தபடியினால் அவர்கள் தொழுவத்தில் தங்குகிறார்கள். தொட்டிலில் படுத்திருக்க வேண்டிய இயேசு இப்போது முன்னணியில் கடத்தப்பட்டிருக்கிறார். இயேசு கிறிஸ்துவின் பெற்றோர் ஏழ்மையாக இருப்பதினால் சத்திரத்தில் அவர்களுக்கு ஒரு இடத்தை வாடகைக்கு எடுக்க முடியவில்லை. ஒருவேளை அவர்கள் செல்வந்தர்களாக இருந்திருந்தால் சத்திரத்தில் அவர்களுக்கு இடம் கிடைத்திருக்கும். இயேசு கிறிஸ்து பிறந்த காலத்தில் யூதேயா தேசத்தில் துன்மார்க்கம் நிறைந்திருக்கிறது. ஜனங்களிடத்தில் அன்பு குறைந்து போயிற்று. அவர்களும் குறைந்தபட்சம் அன்பு இருந்திருந்தால் கூட கற்பகுதியான மரியாளுக்கு நிச்சயம் இடம் கொடுத்திருப்பார்கள். சத்திரத்தில் இடமில்லை என்று கூறி தொழுவத்திற்கு அனுப்பியிருக்க மாட்டார்கள். இயேசு கிறிஸ்து பிறக்கும் போதே நிந்தையை அனுபவிக்கிறார். நம்முடைய பாவங்கள் நிமித்தமாக நாம் புறக்கணிக்கப்பட்டவர்களாகவும் உதவி அற்றவர்களாகவும் இருக்கிறோம். இயேசு கிறிஸ்து நமக்காக பாவமானார். ஆகையினால் அவரும் எந்தவித உதவியும் இல்லாமல் தொழுகத்தில் உள்ள ஒரு சாதாரண முன்னணியில் சாதாரண துணிகளினால் சுற்றப்பட்டு கிடத்தப்பட்டிருக்கிறார்.